ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்சிலேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்க அந்த ஆளாரம் ட்ரை பண்ணலாம். இது உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். டோட்டல் வேகன்சி எவ்வளோ பார்த்தா 1564 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேருக்கு வாய்ப்பு இதில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் பார்த்தா ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் யார் வேணால் ட்ரை பண்ணலாம், எங்கே இருந்தாலும் இந்த ஆளாரமாக ட்ரை பண்ணலாம். என்ன போஸ்டிங்காக எடுக்க போகிறாங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்காக எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதை நீங்க அவங்களுடைய அபிஷியல் சைட்ல தான் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேல வேற எதுலயும் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, சப் இன்ஸ்பெக்டர் பொசிஷனுக்கு மேல் 91 பேரும் ஃபீமேல் 78 பேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொதுவா ஜிடி போஸ்டிங்கு, சப் இன்ஸ்பெக்டர் ஜிடி போஸ்டிங்கு 1395 வேகன்சி தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அந்த அலாரம் ட்ரை பண்ணலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா பேச்சுலர் டிகிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இந்த ஆளாரமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பேசிக் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி தான், அது எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜ் குறைஞ்சபட்சமாக நீங்கள் 20 ரீச் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தா 25க்குள்ளே இருக்கணும், 25க்கு மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண எலிஜிபிளே கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா சேலரி பார்த்தோன்னா 35,000 to 35,000 1,00,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம் இங்கே முக்கியமான விஷயம், இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா ஒரு ரெண்டு விதமான ப்ராசஸாக இருக்குது. என்னென்ன பார்த்தோம்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொரு பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணால் தான் உடனே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணி ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 100 சொல்லியிருக்காங்க. அதே கேண்டிடே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்கெல்லாம் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், இந்த ஆளாரமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், இது அப்ளை பண்ணுறதுனா கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 16/7/2020 கடைசி டேட்டு. அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். அது மாதிரி அப்ளை பண்ண முடியாது, அதனால் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வைக்கா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறோம். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் சந்திப்போம்.